Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about the Nifty moment of the video. Like button, subscribe. Friends, channel description la telegram link kuduthirukken adha regular market updates kuduthukitten idhu thavuthu nifty fin nifty bank nifty views kudupen appdi paakum pachathila வெள்ளி கிழமை ஃபின் நிஃப்டி கொடுத்துருந்தா அதாவது 18,400 வந்து 43 ரூபாலேருந்து 47 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கொடுத்துருந்தேன். அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 84 ரூபா வரைக்கும் போயிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது மாதிரி வியூஸ் வாரத்தில் 2-3 வியூஸ் வந்து என்னோடய டெலகிராமில் கொடுப்பேன். இதை தெரிஞ்சிக்க நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளையோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 17,856, இன்றைக்கி ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா 17,859, ஹை பார்த்திங்கன்னா 17,880, லோ பார்த்திங்கன்னா 17,719, கடைசியாக முடிஞ்சது பார்த்திங்கன்னா 17,770 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. 17,770 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 85 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக வந்து நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போடுற ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற இந்த வீடியோ கிளியர் கட்டாக புரியும். ஏன்னா மேக்ஸிமம் நான் வந்து பழைய வீடியோட க்ளோசிங்கில் தான் ஓப்பன் பண்ணேன். ஸோ நீங்கள் பழைய வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்துக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக புதுசாக பார்க்கணும்னு சொல்லுவேன். நான் வந்து ஃப்ரைடே வந்து என்ன கொடுத்துருந்தேன்னா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 17,920 கொடுத்துருந்தேன். அதே நேரத்தில் சப்போர்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா 17,780, ஒன்ஸ் இது பிரேக் ஆகும் பட்சத்தில் சப்போர்ட் 1 வந்து 17,700 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி என்ன ஆச்சு, மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் கேப் அப் ஓப்பன் ஆகி 17,880 வரைக்கும் தான் போச்சு. ஓகேங்க, நம்ம கொடுத்தது என்னது 920 ரெசிஸ்டன்ஸ், அங்கேருந்து இறங்கினது தான் மார்க்கெட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 17,719 வரைக்கும் போச்சு. புதுசாக பார்க்குறோம், கண்டிப்பாக நம்மளோட ஃப்ரைடே ப்ரெடிக்ஷன் வீடியோ எடுத்து பாருங்கள். நான் கொடுத்துருந்த சப்போர்ட் 1 எப்படி, சப்போர்ட் 2 எப்படி, ஏழியராக நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கும் இன்கேஸ் டவுட் இருந்ததுன்னா நம்ம பழைய வீடியோ எடுத்து பாருங்கள். எக்ஸாக்டாக அங்கேருந்து இறங்கினது தான் 17,719 வரைக்கும் போச்சு. நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் 1 அது 17,700 கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே இந்த 720 இந்த இடத்துலேருந்து போன்ஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17,803 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட 80 பாயிண்ட் மூமெண்ட் கொடுத்துருந்தது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் கீழே வரும்போதே மேக்ஸிமம் இன்றைக்கி பிடிச்சிருக்கலாம். ஏன்னா 9:30 மேலே தான் மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சது. நீங்கள் 920ன்றது 880 நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக பிடிச்சிருக்கோம். ஒரு 850-30 கீழே இறங்கும் போது நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை இன்றைக்கி புக் பண்ணிருக்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஈஸியாக வந்து ஒரு 30 பாயிண்ட் வந்து மினிமம் 30 பாயிண்ட் வந்து நம்ம நிஃப்டியில் வந்து புக் பண்ணியிருக்கலாம். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி ஃப்ரைடேவே கொடுத்துட்டேன். ஏன்னா மார்க்கெட் டவுன் சைடுன்னு தெரியும். ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 18,300 ஒரு நல்ல சப்போர்ட்டு. ஸோ அது வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு தான் நான் வந்து 18,400 புட்டு கொடுத்தேன். பட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபின் நிஃப்டியோட லோ பார்த்தீங்கன்னா 18,342 வரைக்கும் போச்சு. ஓகேங்களா, ஸோ நம்ம கொடுத்துருந்த கால்னது சாரி நம்ம கொடுத்துருந்த ஆப்ஷன் அது 18,400 புட்டு கொடுத்துருந்தேன் ஃபின் நிஃப்டியில். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 43 ரூபாவில் அந்த 47 ரூபாவில் பை பண்ண சொன்னால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவே 27 ரூபா 28 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 84 ரூபா ஹை வரைக்கும் போச்சு. நான் வந்து டெலகிராம்லேயும் போட்டிருந்தேன், அதாவது 74 சம்திங் ரீச் ஆகும்போது புக் யுவர் ப்ராஃபிட் ஆஸ் பர் யுவர் கம்ஃபர்ட்னு போட்டிருந்தேன். ஏன்னா 74 ரூபான்னு பார்த்தாலே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் மோர் தென் 50% ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருச்சு அர்த்தம். ஸோ இதுக்கும் மேலே நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தால் கூட அனதர் 10 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் நான் கொடுத்துருந்த ஃபின் நிஃப்டியை எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் நான் கொடுத்துருந்து ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் வந்து ஃபின் நிஃப்டிக்கு ஸ்டாப் லாஸ் என்னன்னு கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸ்டாப் லாஸ் 0, டார்கெட் ஓப்பன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அதுவும் ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் பெருசாக இல்லை. நான் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா 1,600 ரூபா அந்த ரேஞ்சில் தான் கொடுத்ததே ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸோ அது ஒரு பெரிய ரிஸ்க்காக இருக்காது. ஏன்னா நான் எப்பயுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதே இன்கேஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் நம்ம இதில் ஒரு லாட் பண்ணுங்கள். ஸோ ஒரு லாட்னு பார்த்தீங்கன்னா 1,600 ரூபா தான் ரிஸ்க்கு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கு நிஃப்டியோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 17,800 வந்து இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக நாளைக்கு ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த இடம்
ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நீங்கள் வந்து நல்லா வாட்ச் பண்ணாலே தெரியும், இன்றைக்கி வந்து 17,000 ரெண்டு மூணு தடவை வந்து அதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுச்சு. 17,803 வரைக்கும் ரெண்டாவது தடவை போச்சு, ஃபஸ்ட்டு தடவை அது வரைக்கும் போக முடியல, திருப்பி இறங்குச்சு, திருப்பி ஏறி 17,803 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கீழே இறங்கிருச்சு. ஓகேங்களா? ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு 17,800 வந்து ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 17,890 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடம் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு என்ன டேட்டு ஃப்ரெண்ட்ஸ்? நாளைக்கு டேட்டு பார்த்திங்கன்னா 14/2/23. நாளைய மார்க்கெட்டு படி பார்த்திங்கன்னா நிஃப்டியோட ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 17,800 ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இதை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்மளுக்கு அங்கேருந்து பார்த்திங்கன்னா 17,890 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் அதை பின் பண்ணதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இன்கேஸ் 17,780 பிரேக் ஆனாலும் 17,700 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதுபடி தான் இன்றைக்கி நடந்தது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 17,719 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு 80 பாயிண்ட் மேலே ஜம்ப் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து நாளைக்கு கரெக்டான சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இந்த இடத்தோட பாட்டம் இந்த இடம் வந்து அதாவது 17,710 இந்த இடம் வருது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இங்கேருந்து தான் ஒரு ஜம்ப் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? திருப்பி இப்படி வந்து இன்றைக்கும் இங்கேருந்து தான் ஜம்ப் கொடுத்துருக்கு. ஸோ 17,710 நம்ம வச்சுக்கலாம். பட் 700-710 நீங்கள் வச்சுக்கோங்க, இன்கேஸ் நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது 700-710 வில் பி அ க்ரூஷியல் சப்போர்ட் ஃபார் நிஃப்டி. நாளைக்கு இன்கேஸ் இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நிஃப்டி வந்து இங்கே இதோட இங்கே வரைக்கும் போகும், அதாவது 17,650 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வரைக்கும் நம்மளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 17,650 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நிஃப்டியோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பார்த்திங்கன்னா 17,710 ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இது பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி வந்து 17,650 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 17,700 அதை பிரேக் ஆனாலும் 650 அடுத்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ 700 பிரேக் ஆச்சுன்னு இமிடியட்டாக புட் ஆப்ஷன் எதுவும் போயிடாதீங்க. ஸோ அங்கேருந்து யூ டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் நாளைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்பர் சைடில் பார்த்தீங்கன்னா 17,800 க்ரூஷியல் லெவலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா 17,710 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நாளைக்கு வந்து மார்க்கெட் ஒரு கேப்பு போச்சுன்னா இந்த இடம் சஸ்டெயின் ஆகணும், இந்த இடம் சஸ்டெயின் ஆகும். இப்படி வந்து இந்த இடம் சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு 90 ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா திருப்பி இது கீழே வந்து இந்த இடம் வரைக்கும் வர்றதுக்கு 17,700 வரைக்கும் நம்மளுக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து கேப் அப் ஆகும் பட்சத்தில், இன்கேஸ் கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே க்ரூஷலாக இந்த இடம் திருப்பி இங்கேருந்து வந்து இங்கே. ஸோ மேக்ஸிமம் நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன் ஃப்ரைடேல 150 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் இருக்கும் மண்டேலன்னு, அதே மாதிரி கிட்டத்தட்ட 150-160 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் கொடுத்தது. நாளைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரூஷலாக பார்த்தீங்கன்னா 100-120 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம கொடுத்துருந்த லெவல் படி நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். பட் என்ட்ரி வந்து பக்காவாக இருக்கணும், அதே நேரத்தில் எக்ஸிக்யூட்டும் பக்காவாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு 45 மினிட்ஸ்னால் நான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷனும் போட்டுறேன். தேங்க்யூ.